ஜெயம் ரவி ஹன்சிகா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா, ஆமா ரோமியோ ரோமியோ ஜூலியட் ஜூலியட். இல்லையா? ரோமியோ ஜூலியட் படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான காமெடி லவ் ஸ்டோரி. காமெடி வந்து கொஞ்சம் ட்ராக்கா இருந்தாலும் லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படம் அதுல தான் எடுத்திருக்காங்க. ஆர்யா கூட நடிக்கிறாள்ல. நீ வந்து அதையே சுத்தி சுத்தி வா பின்ன. ஆரியாவத்துல சொல்ல வரல. என்ன விஷயம்னா, இந்த படத்துல வில்லனே கிடையாதா வில்லியே கிடையாதா? அவர் ஹீரோ வில்லனா வந்தா தப்பு கிடையாது. வில்லன்னு ஒரு கேரக்டர் தனியா இல்ல இந்த படத்துல. ஆமா, ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹன்சிகா தான் வில்லி, செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஜெயம் ரவி தான் வில்லன். படமே பாக்காதீங்க. சோ இந்த மாதிரி வந்து படத்தை வந்து கொண்டு போறாங்க. இதுல வந்து ஜெயம் ரவி மூணு கெட்டப்ல வராராம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த நெக்ஸ்ட் டோர் பாயா, ஒரு ஒரு ஆர்டினரி பாய், பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வராரு. இன்னொரு கெட்டப்ல வந்துட்டு சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா மேன்லியா செம்மையா வராரு. அண்ட் இன்னொரு கெட்டப்ல வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் பாயா வராரு. அப்படியா? சோ ஆங்கிலோ இந்தியன் பாயா வர்றப்பதான் நம்ம ஹன்சிகாவை வந்துட்டு லவ் பண்றாரு. ஓ, இவங்கள ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு மாதிரி இருக்கு. இல்ல, இவங்க வந்துட்டு ஏர் ஹோஸ்டஸா இருக்காங்க. இவங்க எப்படின்னா வந்து அந்த படத்துல வந்து, இதுலயே ஏர் ஹோஸ்டஸா? ஆமா, இதுலயே ஏர் ஹோஸ்டஸ் தான். இவங்க இந்த படத்துல எப்படின்னா ரொம்ப வந்து புதுமையை விரும்புவாங்க, ரொம்ப மாடர்னா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அதனால வந்து அவங்க கேரக்டர் நேம் வந்து சுப்லக்ஷ்மியா அந்த படத்துல. என்னன்னா, ஜெயம் ரவியோட நடிப்பையே தூக்கி சாப்பிட்டாங்களா நம்ம ஹன்சிகா. அப்படியா? என்னன்னா, நம்ம ஹன்சிகா நடிக்கிறத பார்த்து ஒரு ஆங்கிள் பார்த்தா சிம்ரன் மாதிரி இருக்காங்களாம், ஒரு ஆங்கிள் பார்த்தா குஷ்பு மாதிரி, ஒரு ஆங்கிள் பார்த்தா ஜோதிகா மாதிரி நடிக்கிறாங்களா? என்னப்பா இது, ஆஸ்கரே கொடுத்துருவாங்களா இப்படி நடிக்கிறீங்களேம்மா நீங்க? ஜெயம் ரவியோட நடிப்பை தூக்கி சாப்பிட்டேன். ஜெயம் ரவிக்கு ரொம்ப சந்தோஷமா, அப்பா நம்ம கூட ஒரு நடிச்ச பொண்ணு வந்து இந்த அளவுக்கு நடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி. எல்லாரும் மாதிரியும் நானும் இந்த படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்.